திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் பிரிவினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். ரயில் நிலையத்தில் உள்ள கார் நிறுத்துமிடம், இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், ரயில்வே நடைமேடை, டிக்கெட் வாங்கும் இடம் போன்ற பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மதுரை ரயில் விபத்து எதிரொலியாக ரயில் நிலையங்களில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற மாசு தடுப்பு தொடர்பான குறைதீர்ப்பு கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெருந்துறை சிப்காட்டிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீரால் 10 மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதுதொடர்பான கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மதுக்கடை மூடப்படும் என்று அறிவித்ததால் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். பல்லடம் செட்டிப்பாளையம் சாலையில் உள்ள மதுக்கடையை மூட வேண்டுமென்று இந்த பொதுமக்கள் பலமுறை போராட்டம் நடத்தினர். பல்லடம் அருகே மது பிரச்சனையில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் போராட்டம் நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு வந்த பல்லடம் வட்டாட்சியர் மதுக்கடை மூடப்படும் என்று அறிவித்தாா்.